இதே மாதிரி சீஸ் பரோட்டா சூப்பரா செய்யணுமா? அப்ப இந்த ரெசிபிய ஃபுல்லா பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சுபைதா, ஜாக்ஸ் கிச்சன்ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, 2 கப்பு மைதா, அதுக்கப்புறம் வந்து தண்ணி தேவைக்கேற்ப, உப்பு சுவைக்கேற்ப 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். அடுத்து நான் இங்கே பார்த்தீங்கன்னா மொஸரெல்லா சீஸ் எடுத்து வச்சுருக்கேன். மொஸரெல்லா சீஸ் கிடைக்காதவங்க நார்மல் ப்ராசஸ் சீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மைதாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சுவைக்கேற்ப. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இதை வந்து கெட்டியாக, நம்ம எப்பவுமே சப்பாத்தி மாவுக்கு பிணைவோம் இல்லையா, அந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கிறணும். இல்லை ரொம்ப நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணி நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இதை நல்லா நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா இதை வந்து பிணைஞ்சு எடுத்துக்கிறணும். இப்போ நல்லா இதை பிணைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் தடவிட்டு அதை நல்லா மேலே அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு துணி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய நல்லா அந்த பரோட்டா மாவு வந்து நல்லா உங்களுக்கு ரெஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் போர்டுக்கு மாற்றிட்டு இதை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிறேன் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு. இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி நல்லா இந்த மாவை இழுத்து ஃபோல்ட் பண்ணுங்கள். திரும்பவும் அதே மாதிரி நல்லா நீளமாக இழுத்து திரும்ப ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி ஃபோல்ட் பண்ணி நம்ம பிணையும் போது மைதாவில் இருக்க க்ளூட்டன் வந்து ஆக்டிவேட் ஆகும். அந்த க்ளூட்டன் ஆக்டிவேட் ஆகும்போது நம்மளுக்கு ரொம்பவே சாஃப்டான பரோட்டா கிடைக்கும். அதுக்காக இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி பிணைஞ்சு எடுத்துக்கிறணும். இப்போ நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இதை நல்லா நீள வாக்கில் நம்ம இதை வந்து ரோல் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம உருண்டைகள் போட்டுக்கலாம். நல்ல ஒரு பெரிய எலும்புச்சம்பழம் அளவுக்கு உருண்டைகள் போட்டுக்கலாம். ஏன்னா மைதா வந்து நீங்கள் இழுக்க இழுக்க நல்லா நீளமாக உங்களுக்கு ஸ்ட்ரெச் கொடுக்கும். அதனால் ஒரு பெரிய எலும்புச்சம்பழம் அளவுக்கு போட்டுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். எனக்கு 6 உருண்டைகள் வந்திருந்தது. இப்போ இதில் வந்து உருண்டையை வந்து ஃபஸ்ட்டு நம்ம போர்டில் வச்சுட்டு இதுக்கு மேலே மைதாவை உலர்ந்த மாவை டஸ்ட் பண்ணி நல்லா ஊரங்களில் அமுக்கி கொடுத்து இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் மடித்து விட்டுக்கிறணும். ஃபஸ்ட்டு நீங்கள் கீழே இருக்கிறத நல்லா அப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேல் பகுதியும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம மொஸரெல்லா சீஸை வந்து துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சிடலாம். அதை வச்சுட்டு இப்போது அடுத்த சைடில் இருக்கிறதையும் ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. 2 சைடில் இருக்கிறதையும் இப்போ பாருங்கள் நல்லா ஸ்கொயர் ஷேப் கிடச்சிடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து எல்லா பக்கமும் கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்லேயே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ பேன் நல்லா சூடாயிட்ருக்கு. இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சீஸ் பரோட்டாவை இதில் சேர்த்துடலாம். சீஸ் பரோட்டா பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேருந்து சீஸ் நல்லா மெல்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி நல்லா வெளியில் பரோட்டா வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போது ஒரு 30 செகண்ட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்கள் நல்லா மேலே புஷ்ஷுன்னு வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம். அந்த டயத்தில் திரும்பவும் திருப்பி போட்டு நல்லா அமுக்கி அமுக்கி கொடுத்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கரிஞ்சிடாமல் சூப்பராக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா புஷ்ஷுன்னு வந்துடுச்சு பாருங்கள். இது சூப்பராக இருக்குங்க, எம்மியாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீஸ் பரோட்டா ரெசிபி உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்மளோட சேனல் ஜாக்ஸ் கிச்சனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்துல இருக்க ஒரு சின்ன பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்ணனையும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஃப்ரீயா. உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.